ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம பான் கார்டையும் ஆதார் கார்டையும் December 31st லிங்க் பண்ணியே ஆகணும். அப்படி நம்ம லிங்க் பண்ணலை அப்படின்னா இன்கம் டேக்ஸை நம்மளால் இனிமேல் ஃபைல் பண்ண முடியாது, அப்புறம் பான் கார்டும் ஆப்ரேட் பண்ண முடியாது. எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு விதமாக லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் போயிட்டு லிங்க் பண்ணலாம், இன்னொன்று எஸ்எம்எஸ் மூலமாக லிங்க் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் கூகுளில் போயிட்டு லிங்க் ஆதார் அண்ட் பான் கார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லிங்க்கே லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ்ன்ற ஒரு லிங்க் வரும். அதில் க்ரீன் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்மளோட பான் கார்டு நம்பர் கொடுக்கணும், ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். நம்ம ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நம்ம நேமை டைப் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் லிங்க் பண்ண முடியும். சில பேர்த்தோட ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டும் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஃபுல் டேட் இருக்கும். அது இயர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அதையும் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட இமேஜ் என்ன இருக்கோ அது கீழே நம்ம அந்த கேப்ஷாவை அப்படியே டைப் பண்ணணும். கீழே இருக்க கேப்ஷாவை டைப் பண்ணதுக்கப்புறம் லிங்க் ஆதார் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணணும். லிங்க் ஆதாருங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பான் கார்டும் ஆதார் நம்பரும் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா அதோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத மெசேஜ் வரும். இப்போ எஸ்எம்எஸ் மூலமாக எப்படி லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12-digit ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு பான் கார்டு டீட்டெயில்ஸ் பான் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நம் 5676678 இல்லாட்டி 5616 இந்த நம்பருக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக லிங்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மெசேஜ் வரும். நம்ம எந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணுறோமோ அந்த நம்பரை ஆதார்லேயும் பேன்லேயும் லிங்க் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி, லிங்க் இஸ் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வரும்.